இல்லையா? யாரு மொபைல் கை விடுறது? நம்ம பவர் பேங்க் சுவாமி.
செய்கின்றார். அவன் சொல்வதை உண்மைதான். அவனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே கேட்கிறோம். எங்கிட்டு சுகமாக இருப்பார். Thank you.
பெறன் அறதா Thank you.
கோபத்தோடு இனிமேல் தட்சிணாபுரி வரமாட்டேன். அந்தங்கத்தவனை சும்மா அட்டி மாதிரி
என் தந்தை செய்யும் தேகத்தை நான் சென்று நிறுத்தி வருகிறேன். நான் போய் வருகிறேன் சுவாமி. சரி, ஐம்பது பெண்ணிலே 49 பெண்ணை ஓர் பெண்ணாகவும் என்னை ஓர் பெண்ணாகவும் வளர்த்து வந்தார் என் தந்தை. நான் சென்று என் வார்த்தையை சொன்னால் யாகம் செய்ய வேண்டாம் என்று என்னுடைய வார்த்தையை கேட்டு இருத்தினாலும் நிறுத்தி விடுவார். நான் சென்று செய்யும் யாகத்தை நிறுத்தி வருகிறேன் சுவாமி. நீ என் பேச்சை மீறி செல்வதாக இருந்தால் என் இடமாக வந்து சேருவது கஷ்டம். பெண்ணே பார்வதா, என் பேச்சை மீறி செல்வதென்றால் என் இடதுபுறத்தில் அமர்வதற்கு கஷ்டம், வந்து சேர்வதே கஷ்டம். செல்வதே இருந்தால் நான் சென்று என் தந்தை செய்யும் தேகத்தை நிறுத்திவிட்டால் கைலாயத்திலிடம் உண்டு, இடம் உண்டு, என் இடது பக்கத்தில் இருந்து உனக்கு. ஆமா, அப்படி கைலாயத்தை நிறுத்தவில்லை என்றால் இடவாயத்திலும் இடமில்லை, இடது பக்கத்திலும் இடம் கிடையாது. ஆமா, போ என்று தெரிவித்து விட்டார். போ என்று தெரிவித்து விட்டார். இருந்தாலும் இருக்கட்டும், சென்று என் தந்தையை பார்த்து ஒரு கால் நம்முடைய வார்த்தையை கேட்டாலும் கேட்கலாம். முடிஞ்சு போச்சு. வார்த்தை ஜட்டி போட்டு போட்டு விட்டான் ஒரு பாட்டு. ஏய் பரமடா, ஆரம்பண்டியா பார்வதி வந்திருக்கின்றேன். வணக்கம் நைனா. நைனா சாராங்க நாய் கை சட
சைட முடி எங்கடி வந்தங்க சைட ஓடி போடு அப்பனா அப்ப நடிக்கின்றாயா தாச்சானி ஓடி போய்விடு.